முயற்சி பாடினாரு மாமே சி ஏ ஜெயராமி சம்பூர்ண ராமாயணத்துல மிருதங்க சக்கரவர்த்தியும் படம் வந்துச்சு. அந்த படம் வந்தவன இந்த பாட்டு யார் பாடினது? சீர்காழி கோவிந்தராஜ மகே மாமா அவர் சிவசுந்தரம் பாடினாரு. வந்த அன்னைக்கு அந்த பாட்டு ஒரு ராஜபாட்டு பாடினாரு தெரியுமா? அந்த மேட்ட பாட்டு அகரமுத்தாலுமி கோயில்ல பாடினது யாரு தெரியுமா? நம்ம கண்ணையப்பா தினகரன். அவங்க அம்மா டான்ஸ். அபிநயே சுந்தரியாடுகிறாள், அபிநயே அமிதாடுகிறாள், மிருதங்கமே
அற்புதமான ஒரு மனுஷன ஒரு குடி மண்ணா அங்கிருந்து தானிய விளையுது அதை சாப்பிடுறா விந்து ஆகுது அந்த விந்துல இருந்து பிறக்கிறேன் ஆனா ஏமானு கேட்டிருக்கான் பாரு மண்ண ஊத்த குழியிலே மண்ண எடுத்து சேர்த்து வாய்த்த குழவனார் பண்ணும் பாண்டன் மறையோட்டுக்கு ஆகாது என்று ஆடுவாண்டே பாம்படிச்சுதே பாட்டு மருத மலை முடிவு போயில நான் அங்கேதான் போய் உட்கார போறேன் அம்மன குண்டியா முருகா முருகான்ட்டு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணிய விட்டு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொடகனாறு தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்ச இந்த மானு மானையில் மானையில் தேனு சுவையில் தேனு எத்தனையோ மாங்கள் உண்டு கண்ணம்மா அது ஐயர்களை கேக்கு மூக்கு செஞ்ச மண்ணு அது போனாரு போனாரு அந்த கண்ணை செஞ்ச மண்ணு அது சொன்னூரு அது காது செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு மேலூரு உதடு 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 செஞ்ச மண்ணு அது என்று நார்த்தாமலை நார்த்தாமலையே மண்ணை எடுத்து நெத்தி செஞ்சாம் பாருங்க திண்டுக்கல்லையான் தோளுக்கு மண்ணை அடிச்சான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் திண்டுக்கல் வந்தா சரி ஜம்னு வாடகை அடிக்கும் மண்ணெடுத்து மண்ணெடுத்தோடு
வடகாட்டு பட்டியிலே மண்ணை எடுத்து உசுறு தந்தான் கண்ணுக்கு தந்தானே அப்படி மானே பிடிக்கவா சின்ன கோவம் தெரியல உலகமே வேடிக்கை பார்த்துச்சு உலகமே வேடிக்கை பார்க்குது ஆனா யாருக்கும் தெரியல ஆனா ஒரே ஒருத்தன் தெரிஞ்சு சிதம்பரங்கிறாங்களே இன்னைக்கு பஸ்ல ஏறி சிதம்பரம் டிக்கெட் கொடுக்க திருச்சியில கேட்டா கொடுப்பாரு கண்டக்டர் தில்லைக்கு ஒரு டிக்கெட் தானே என்னைய மெண்டல் ஆகிட்டியா பாரு என்ன வரம் வேண்டும் உங்களே பார்த்தாச்சு வர வேணுமா இன்னைக்கு காமிச்சு மட்டும் விட்டுருங்க அஞ்சனை மட்டும் நாரதி மீட்டார் சரஸ்வதி வீணை வாசிக்கிறார் நந்தி மத்தளம் வாசிக்கிறார் நடனம் ஆடி கனக சபையில் சிவனும் ஆனந்த நடனம் ஆடி வசந்தராகம் வசந்தராகம் சமாகமா தானேசா சனிதமகரிசா பரறைவரே மாங்கண்டேன் மாங்கண்டேன் மாமேதான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணேன் வசந்தராகம் அந்த ரஜினி பரல மாப்ள மின்சார ஒரு குண்டல அந்து போய் தரையில் விழுந்துருச்சு எடுத்தோம்னா மக்கள் ரசனை கெட்டு போயிடும் ஆடிக்கிட்டே ஒரு காலில் கவி ஒரு கையில வாங்கி இந்த கையில வாங்கி நாக்களை நக்கி மாட்டிக்கிட்டார் அந்த வேகத்துல யாருக்கும் தெரியல ஆடி முடிச்சோன்னு ஈஸ்வரன் மெய்யன்பர்களே நான் ஆடும்போது ஒரு அற்புதம் செஞ்சேன் யாருக்காவது தெரியுமான்னு எல்லாம் சொன்னாங்க தெரியலங்க நாங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியல நீ சரியா கவனிக்கல மதுரையில ஒருத்தன் நெசவு செஞ்சுட்டு இருக்கான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்க போய் கேளுங்க நான் யாருங்க அவன் அவன் தான் திருவள்ளுவன் வந்து கேட்கிறாங்க திருவள்ளுவரே ஈஸ்வரன் ஆனாரா சிதம்பர தில்லையில என்ன அற்புதம் பண்ணாருங்க போது ஈஸ்வரன் இவர் சொன்னார் திருவள்ளுவரே எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னாரா நீங்க அடக்கம் அமர்வு வைக்க நீங்க அடக்கமானவரு தெரிஞ்ச மட்டும் சொல்லுங்க போது சொன்னார் அஞ்சரையில மாப்பிள அம்சானந்தில சொல்ற வள்ளுவேன் சரிகமா தனிசா சனிதமகரிசா சொல்றான் பூவிளையனும் புரந்தரனும் பூலகை தாவி அளந்தாலும் தாம்
பிஞ்சகந்தன் கூற்று குலைனக்கும் பிஞ்சகந்தன் கூற்று வள்ளுவ என்ன சொல்றான் பூவிலகனும் பிரம்மே புரந்தரனும் தேவேந்திரன் பூவுலகை காவியாந்தானும் பெருமாள் நீங்களா இருக்கும் போது நாவினால் இளைநக்கி நெசவுனையும் போது நூல் அந்து போச்சுன்னா நூலை ஒன்னா புனைச்சு எச்சிய தொட்டு புனைச்சு நீ இருந்த ஏழு நெசவாளிக்கு என்னடா தெரியும் குலைனக்கும் பிஞ்சகந்தம் கூற்று பிஞ்சகன ஈஸ்வரன் பேர் பிஞ்சகந்தம் கூற்று குண்டலத்தை நக்கனானே எனக்கு என்ன தெரியும் ஓஹோ ஈஸ்வரன் குண்டலத்தனைக்கு காதல மாட்டிக்கிட்டாரான்னு தெரிஞ்சு வள்ளுவர் வாழ்க வாழ்கிறாங்களா இந்த விஷயத்தை பொட்டாடி சொல்றாரு வள்ளுவர் பொட்டாடி சாக போல கிடக்குறா வள்ளுவன் முண்டாடி வாசிக்கு சொல்றாரு அம்மா மனசுல குறை இருக்கு சொன்னா தாமா உயிர் போக சொல்லுமாங்க போது நான் செத்தவங்களை யாருங்க பாத்துக்குவான் வாசிக்கு என் சிஷ்ய ஏழை சிங்க இருக்கான் கப்பல் வியாபாரி கொடீஸ்வரன் என்னை பாத்துக்குவான் அந்த அம்மா உயிர் போல வாசிக்கு நான் இங்க இருந்துட்டு ஈஸ்வரன் ஆண்டதை பார்த்தவன் மறைக்காம சொல்லுங்க போது அந்த அம்மா சொல்றா தினம் சோறு வைப்பேன் கிண்ணத்துல தண்ணியும் ஊசியும் வைக்க சொல்லுவீங்க அது ஏன்னு தெரியல அடி பாவி மகளே ஒண்ணும் இல்ல நீ சோறு சிந்தினா தட்டை விட்டு இலைய விட்டு தரையில சோறு சிந்தினா பறக்க சிந்துச்சுன்னா ஊசியில குத்தி கிண்ண தண்ணி எல்லாம் உள்ள போட்டுக்குவேன் நீ சிந்தவே இல்லடி அதாண்டி அந்த கிண்ணத்து தண்ணிக்கும் ஊசிக்கும் மேல வரல நேரம் அப்படியா அப்படின்னு அம்மா செத்து போனாங்களா உலகத்தையே ஒண்ணு முக்கா அடி கவி பண்ணவே புண்டாட்டிக்கு நான் மூணு முக்கா அடி கவி பண்ண முகாரி ராகத்துல அரிச்சந்திராவில் வர்ற மாதிரி அடிசியும் கிணியாளே அங்குரையாளே படிசொல் தவறா பாவா அடிவருடி பின்தூங்கி முன்னெழுந்த பேதையே எந்தூங்கும் என் இரண்டு கண்ணீரா கண்ணீரா நான் தூங்கின உடனே தூங்கி நான் எந்திரிக்க முன்னாடி எந்திரிச்சவளை இன்னைக்கு தாண்டி தூங்குறத பாக்குறேன் அது மாதிரி மானு எனக்கு தெரியுதுமா மானு உங்களுக்கு நல்லா தெரியுதே நான் இல்லைங்களே ஏன்னா அவங்க இங்க சாதத்தை சிதற விடல அவங்க இங்க மான சிதற விட்டு நிக்கிறீங்க தேசம் திரும்பி போக விட்டுட்டு இந்த இடத்துல புலம்பிட்டு நிக்கிறீங்க ஏன்னா குக்கன்று நினைத்தாயா கொங்கணமான ஒருத்தனை பார்த்து கேட்டவளும் வாசிக்கிறேன் இப்படி வாசியை பத்தி பேசணும் வள்ளுவனுக்கு வாய்த்தது வாசி அவங்கள மாதிரி ஒரு கணவன் மனைவி எல்லோருக்கும் கிடைக்காது அப்படிம்பாங்க இருந்தாலும் கூட இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறது மானு மான் பிடிக்க பல வழி இருக்கு குழி வெட்டி பிடிக்கலாம் வளவிரிச்சு பிடிக்கலாம் சிலை வீசி பிடிக்கலாம் கடை தொடுத்து பிடிக்கலாம் ஆமா நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கணைய கடவுளே சங்கரா இந்த இடத்துல பாக்குறேன் இது மாதிரி ஒரு கணைய நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது தமிழ்நாட்டுல இதான் பெரிய கணை சத்தியமா இந்த கணையால மான் இல்ல யானையை கூட நீங்க அடிச்சு பிடிச்சிருக்கலாம் ஆனா மானை விட்டு நிக்கிறீங்களே நீங்க எப்படி மானை விட்டு நிக்கலாமா நல்ல நேரம் பாக்குறேன் நல்ல நேரம் கண்டிப்பா முடிய முடிய போகுது இருந்தாலும் அதுக்காடி நானே என்னுடைய வேலையை முடிக்கணும் இல்லையா அதனால இந்த மான் உந்தன் சொந்தமா உன்னை நான்
Thank you.
அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்த்து சொல்லடி. அப்படியே வாழ்க. திங்கள் சூரியே சிவனுக்கு துணை, ஆலோகி செந்தமிழ் பாட்டை. திங்கள் சூரியே சிவனுக்கு துணை, செந்தமிழ் பாட்டை.
நன்றி.